வணக்கம் இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். முக சிகிச்சைக்கு பின் சிறுமி தன்யா நலமாக உள்ளார். தனியார் மருத்துவமனை அறிக்கை. கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கில் பள்ளி தாளாளரை கைது செய்தது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தன்மானம் இல்லாத கூட்டம் திமுக அரசை விமர்சிக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 72 லட்சமாக உயர்வு. கல்வித்துறை தகவல். ஜியபுரம் டிஎஸ்பி நினைத்தால் ஒருவரை குற்றவாளியாக்க முடியும். அமைச்சர் கே என் நேரு சர்ச்சை பேச்சு. புதுச்சேரி மக்களுக்கு ஜிப்மர் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்பது உண்மை. முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1960ல் காணாமல் போன 6 சிலைகள் அமெரிக்காவில் இருப்பது கண்டுபிடிப்பு. ஓட்டுநர் உரிமம் இல்லாவிட்டால் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கக்கூடாது. காப்பீட்டு நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேமுதிக வெற்றிக்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு கொரோனா தொற்று. தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதிக்குமாறு அறிவுறுத்தல். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனை ஹரியானாவில் திறந்து வைத்த பிரதமர் மோடி. பல கோடிகள் பேரம் பேசி ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க பாஜக சதி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகார். பீகார் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. நிதிஷ்குமார் அரசு வெற்றி. பாஜக வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியால் பாஜகவிற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் பேச்சு. தாய்லாந்தில் முடங்கி கிடக்கும் கோத்தபய ராஜபக்ச அடுத்த வாரம் முதல் வெளியில் செல்ல அனுமதி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.